Hi friends, welcome to aadukalam channel football news update. Video paakura friends, oru thumbs up kudutha support pannunga. Real Madrid நட்சத்திர கோல்கீப்பர் திபத் கோட்டுவா காயமடைந்திருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. நேற்று நடைபெற்ற ட்ரைனிங் செஷன்ல எதிர்பாராத விதமாக ACL இன்ஜூரி ஆயிருப்பதாகவும் சர்ஜரி மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அணிக்கு திரும்ப பல மாதங்கள் ஆகும்னு குறிப்பிட்டிருக்காங்க. தற்பொழுது ரியல் மேட்ரிட் அணியின் மாற்று கோல்கீப்பரான ஆண்ட்ரி லூனினுக்கு முக்கிய போட்டிகளில் ஆடிய அதிக அளவு அனுபவம் இல்லாததுனால நடப்பு சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல புதிய கோல்கீப்பர் இணைப்பதற்கான முயற்சியில் ரியல் மேட்ரிட் ஈடுபட போவதா தெரிவிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணியில் சமீபத்தில் இணைந்த இளம் வீரரான அர்தா குலரும் நீ இன்ஜூரி ஆயிருப்பதாகவும் அவருக்கும் சர்ஜரி மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அணிக்கு திரும்ப 1.5 மாதங்களுக்கு மேலாகும் குறிப்பிட்டிருக்காங்க. நடப்பு சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல PSG அணியிலிருந்து வெளியேறும் எண்ணம் இல்லை என கிலியன் எம்பாப்பே அல் கிலாஃபியிடம் தெரிவிச்சிருக்காரு. PSG அணியுடனான கான்ட்ராக்டை நீட்டிக்கப் போவதில்லை என சில மாதங்களுக்கு முன்னர் தெரிவித்த கிலியன் எம்பாப்பே ரியல் மேட்ரிட் அணியில் மட்டும் இல்லாம இந்த சம்மர்ல வேறு எந்த அணியிலும் இணையும் எண்ணம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. 2017 €180 மில்லியன் டிரான்ஸ்பர் தொகைக்கு மொனாக்கோ அணியிலிருந்து PSG அணியில் இணைந்த கிலியன் எம்பாப்பேயின் மார்க்கெட் வேல்யூ தற்பொழுது 200 மில்லியன் யூரோவுக்கும் அதிகமாக இருக்கும் நிலையில் அடுத்த சம்மர்ல அவரை ஃப்ரீ டிரான்ஸ்பர்ல ரிலீஸ் பண்ண வேண்டி இருக்கிறதுனால PSG கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. எம்பாப்பையின் டிரான்ஸ்பருக்காக அல் ஹிலால் மற்றும் பிரீமியர் லீக் அணி வழங்கிய ஆஃபரை PSG அணி ஏற்றுக்கொண்ட போதும் எம்பாப்பே இதற்கான பேச்சுவார்த்தைக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தார். வயது வித்தியாசம் இல்லாமல் இன்னும் பல முக்கிய நட்சத்திர வீரர்கள் சவுதி புரோலீக்ல இணைவார்கள்னு சவுதி புரோலீக் டைரக்டர் எமினாலோ தெரிவிச்சிருக்காரு. 38வது வயதில் சவுதி புரோலீக்ல இணைந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ சந்தேகமே இல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த வீரர் தான்னும் அவரை விடவும் 3 வயது குறைவான பேலண்டோர் வென்ற கரீம் பென்சிமா இணைந்ததோடு பென்சிமாவை விடவும் 1 வயது குறைவான மெஹரிஸும் இணைந்ததாகவும் தற்பொழுது 26 வயதையான ரூபன் நெவஸும் இணைந்திருப்பது சவுதி புரோலீக் ரிட்டையர்மெண்ட் லீக் இல்லை என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணம் குறிப்பிட்டிருக்காரு. அவசரப்பட்டு சவுதி ப்ரோ லீக் ரிட்டையர்மெண்ட் லீக் என கருத்து கூறுவதற்கு முன்னர் இது போன்ற டிரான்ஸ்பர்ஸ் கருத்தில் கொள்ளணும்னு தெரிவிச்சிருக்காரு. உள்ளூர் இளம் வீரர்கள் மற்றும் நேஷனல் டீம் பிளேயர்ஸோட திறமையை ஊக்கப்படுத்தும் வகையில் இது போன்ற டிரான்ஸ்பர்ஸ் நடைபெறுவதாகவும் இந்த வேலையை ரிட்டையர்மெண்ட் பிளேயர்ஸால நிகழ்த்த முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. சவுதி ப்ரோ லீக்ல மிக அதிக அளவு பணம் வழங்கப்படுவதாக வெளிவரும் செய்திகளில் உண்மை இருந்தாலும் இதே நிலைமைதான் பல வருடங்களுக்கு முன்னர் பிரீமியர் லீக்ல இருந்ததாகவும் கூடுதல் வருமானத்திற்காகவே அதிக அளவிலான பிளேயர்ஸ் பிரீமியர் லீக்ல இணைவதாக அன்று கருத்து கூறியவர்கள் இன்று மாற்று தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தற்பொழுது பணத்தையும் தாண்டி பிரீமியர் லீக்ல ஆடுவதை பெருமையாக கருதுவது போன்று சவுதி ப்ரோ லீக்ல ஆடுவதையும் பெருமையாக கருதும் நாள் வெகு தொலைவில் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. நியூ காசில் அணியின் ஷர்ட் ஸ்பான்சர்ஷிப்புக்காக 1000க்கும் அதிகமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டதாக தெரிவிச்சிருக்காங்க. சாண்ட்ரோ டொனாலி உட்பட 3 பிளேயர்ஸோட டிரான்ஸ்பருக்கு $160 மில்லியன் அதிகமாக செலவு செய்த நியூ காசில் அணி பினான்சியல் ஃபேர் பிளே விதிமுறைக்குட்பட்டு இருக்கும் வகையில் நல்ல தொகை வழங்கும் ஷர்ட் ஸ்பான்சர்ஷிப்புக்கான தேடுதலில் ஈடுபட்டதாகவும் இதற்காக 1193 நிறுவனங்களை தொடர்பு கொண்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. தற்பொழுது வருடத்திற்கு $32 மில்லியன் வீதம் நியூ காசில் அணியின் ஓனர்ஸான சவுதி அரேபியாவின் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான சிலா நிறுவனத்துடன் ஒப்பந்தமிட்டிருக்காங்க. சவுதி அரேபியாவில் நியூ காசில் அணியை பிரபலப்படுத்தும் வகையிலும் அதிக அளவு சவுதி ரசிகர்களை கவரும் வகையிலும் சவுதி நிறுவனத்துடன் ஒப்பந்தமிட்டதா ஓனர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இனி வரும் காலங்களில் செலவு மட்டுமே செய்யாம ரியல் மேட்ரிட் மற்றும் பார்சிலோனா அணிகள் போன்று அதிக அளவு வருமானம் ஈட்டும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் குறிப்பிட்டிருக்காங்க. பயன் மினிக் அணியில் ஹாரி கெயின் இணைவது உறுதியா இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. பயன் மினிக் வழங்கிய 100 மில்லியன் யூரோ டிரான்ஸ்பர் தொகையை ஏற்க டாட்டன்ஹாம் சம்மதித்திருப்பதாகவும் 5 வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல பயன் மினிக் அணியில் இணையும் ஹாரி கெயினுக்கு வீக்லி சேலரியா $500,000 வரை நிர்ணயிக்கப்படலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. சவுதி ப்ரோ லீக் அணிகளில் இணைவதற்கு தனது முன்னாள் லிவர்பூல் சக வீரர்களின் அழைப்பை ஏற்க சாதியோ மானே மறுத்ததா தெரிவிச்சிருக்காரு. அல் அஹ்லி அணியில் இணைவதற்காக ஃபெர்மினோ தன்னை 2-3 முறை தொடர்பு கொண்டது மட்டும் இல்லாம அல் இத்திஹாத் அணியில் இணைவதற்காக ஃபெபினியோவும் தன்னை தொடர்பு கொண்டதாகவும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடன் அல் நாசர் அணியில் இணைவதையே தான் விரும்பியதா மானே குறிப்பிட்டிருக்காரு. நேற்று நடைபெற்ற அல் ஷோர்தா அணிக்கு எதிரான அரப் கிளப் சாம்பியன்ஷிப் செமிஃபைனல் போட்டியில் அல் நாசர் அணி 1-0 வெற்றி பெற்று முதன் முறையா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. போட்டியின் 75வது நிமிடத்தில் பெனால்டி மூலம் அணியின் வெற்றிக்கு தேவையான 1 கோலையும் ஸ்கோர் செய்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ மேன் ஆஃப் த மேட்ச் விருது வென்று அணியின் வெற்றிக்கு உதவியது மகிழ்ச்சி அளிப்பதா சோசியல் மீடியால செய்தி வெளியிட்டிருக்காரு. சவுதி ப்ரோ லீகின் குறிப்பிட்ட போட்டிகளை அமெரிக்காவில் ஒளிபரப்புவதற்கான உரிமத்தை ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் பெற்றிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க.
சவுதி ப்ரோ லீக் மட்டும் இல்லாம எம்எல்எஸ் லீக்லையும் சில குறிப்பிட்ட போட்டிகளை அமெரிக்காவில் ஒளிபரப்புவதற்கான உரிமத்தை ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் பெற்றிருக்காங்க. ஏற்கனவே யுகே, ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளில் சவுதி ப்ரோ லீக் போட்டிகளை ஒளிபரப்புவதற்கான உரிமத்தை டேசன் நிறுவனம் பெற்றிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல 600 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் கொண்ட முதல் மற்றும் ஒரே நபர் என்னும் சாதனையை கிறிஸ்டியானோ ரொனால்டோ படைச்சிருக்காரு. கால்பந்து வீரர்களின் வரிசையில் ரொனால்டோவுக்கு அடுத்தபடியா 482 மில்லியன் ஃபாலோவர்ஸோட லியோனல் மெஸ்ஸி இரண்டாவது இடத்தில் இருக்காரு. பிஎஸ்ஜி அணியிலிருந்து வெளியேறப்போவதா நெய்மர் ஜூனியர் அணி நிர்வாகத்திடம் தெரிவித்ததா செய்திகள் வெளிவந்ததை தொடர்ந்து பிஎஸ்ஜி அணியும் அவரை அணியிலிருந்து ரிலீஸ் செய்ய சம்மதித்திருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. நெய்மர் மட்டும் இல்லாம வெராட்டி, ரெனேட்டோ சான்சஸ், யுவான் பிரெனட் மற்றும் ஹியூகோ எக்கிட்டிகே ஆகிய 5 பிளேயர்ஸையும் ரிலீஸ் செய்ய லூயிஸ் என்ரிக்கே முடிவெடுத்திருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. 66 மில்லியன் டாலர்ஸ் பையிங் ஆப்ஷனோட லோன் முறையில் நெய்மர் ஜூனியரை பார்சலோனா அணியில் இணைப்பதற்கான ஆஃபர்ஸ் வழங்கப்பட்டிருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. மெஸ்ஸி மற்றும் எம்பாப்பையின் டிரான்ஸ்பர் முயற்சிகளில் தோல்வியடைந்த அல் ஹிலால் அணி நெய்மர் டிரான்ஸ்பருக்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதை தவிர எம்எல்எஸ் அணியும் நெய்மரை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. செல்சி அணியின் புதிய கேப்டனா ரீஸ் ஜேம்ஸ் நியமிக்கப்படுவதா அறிவிச்சிருக்காங்க. செல்சி அணியின் அகாடமி பிளேயரான 23 வயதாகும் ரீஸ் ஜேம்ஸ் தனது 6 வயது முதலே கடந்த 17 ஆண்டுகளா செல்சி அணியில் இடம்பெற்றிருக்காரு. தானும் அணி நிர்வாகமும் இணைந்து இந்த முடிவை எடுப்பதா போச்சட்டினோ தெரிவிச்சிருக்காரு. எஃப்சி டல்லஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஃப்ரீ கிக் மூலம் கோல் அடித்த லியோனல் மெஸ்ஸி நடுவரின் கண்பார்வையில் படாமல் 5 முறை பால் பொசிஷனை மாற்றியதா குற்றம் சாட்டியிருக்காங்க. தனக்கு மிகவும் தெளிவான பெட்டர் ஆங்கிள் கிடைக்கிற வரைக்கும் பால 5 முறை பொசிஷன்ஸ் மாற்றியதா குறிப்பிட்டிருக்காங்க. தனக்கான மைனர் சர்ஜரிக்கு லியோனல் மெஸ்ஸி மறைமுகமா தனக்கு உதவி புரிந்ததற்கு நன்றி தெரிவித்து அமாண்டா என்னும் ரசிகை சோசியல் மீடியால செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடைபெற இருக்கும் நியூயார்க் ரெட்புல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் டிக்கெட்ஸ் மிக குறைந்த விலைக்கு வாங்கியதாகவும் இதை 700 டாலர்ஸுக்கு விற்றதனால ஆபரேஷனுக்கு செலவிட முடியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெறுவதாக எதிர்பார்க்கப்பட்ட சார்லட்டே அணிக்கு எதிரான லியோனல் மெஸ்ஸி களமிறங்குவதாக எதிர்பார்க்கப்பட்ட முதல் எம்எல்எஸ் லீக் போட்டி மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இன்டர் மியாமி அணி லீக் கப் போட்டியில் அடுத்தடுத்த சுற்றுக்கு தொடர்ந்து முன்னேறியதை தொடர்ந்து அதிக அளவு போட்டிகளில் ஆட வேண்டியிருக்கிறதுனால இந்த போட்டியை மாற்றி வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. அதானே 13 மேட்சஸா தொடர்ந்து தோல்வியடைந்த இன்டர் மியாமி அணி எங்க வின் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த டேட்ல பிக்சர்ஸ் போட்டிருப்பாங்க போலயே. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.